மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுக ஐட்டம்ஸ் நம்ம கிட்ட கிடைக்குது. நீங்க கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பர்ல காண்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி சூப்பரான புது கிச்சனில் நம்ம முதல் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். நிறைய பேர் நீங்கள் வந்து கிச்சன் வீடியோ போடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. இருந்தாலும் இன்றைக்கி நம்ம முதல்ல பண்ணுறதுக்கு ஸ்வீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, சம்பா ரவையை வச்சு ஒரு கேசரி தான் பண்ண போகிறோம். இந்த கேசரி ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோவில் பண்ணிட்டோம். இருந்தாலும் ஒரு ஸ்வீட்டோடு ஆரம்பிக்கலாம் அப்படின்றதுனால இன்றைக்கி நம்ம சம்பா ரவையை வச்சு தான் ஒரு கேசரி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டதும் நம்ம முந்திரியை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 50 கிராம் முந்திரி வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கிர்ணி விதை சேர்த்துக்கலாம். சம்பா ரவை நான் வந்து 1/2 கிலோ வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது வறுபட்டிருக்கும் போது மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் போட்டுக்கலாம். பாதி நான் நெய் போட்டிருக்கேன், பாதி வந்து எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வறுபடணும். ரவை வந்து இப்படி வறுந்தது தெரியணும் பாருங்கள். இப்படி வெள்ளை வெள்ளையாக இருந்தால் தான் வறுபட்டுச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி வறுத்திங்கன்னா உங்களுக்கு கேசரி வந்து ஒட்டாமல் அந்த பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் வரும். இப்போ எடுத்து இதை ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் ஒன்றுக்கு 3 கணக்கில் ஊற்றிக்கோங்க. அதில் வந்து 2.5 டம்ளர் இருக்குது, நான் வந்து 7 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இப்போது இதில் 2 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதை மூடி வச்சுருவோம், தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி இந்த மாதிரி கொதிக்கும் போது நம்ம இந்த ரவையை வந்து போட்டுற வேண்டியது தான். நீங்கள் முந்திரியை வறுத்து தனியாக எடுத்து வச்சு கடைசியில் கூட போடலாம். நான் வந்து முந்திரி ஃபஸ்ட்டே வறுத்துட்டு அதுக்கப்புறம் ரவையும் அதுலேயே போட்டு வறுத்தாச்சு. இப்போ இதை மூடி வச்சுருவோம். மூடி வச்சாக்கா நல்லா வெந்துடும். ஆனால் இந்த மாதிரி நல்லா வந்து வெந்துடணும். வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து சர்க்கரை கொட்டணும். 1/2 கிலோவுக்கு 3/4 கிலோ சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 6 ஏலக்காய் நல்லா பொடியாக நுணுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்தாச்சு. இப்போ சேர்த்துட்டு இந்த மாதிரி தண்ணியாக இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் வத்துற வரைக்கும் அடுப்பில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாருங்க, இப்போ கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தண்ணியாக இருக்குன்னு பார்க்காதீங்க, ஏன்னா இது இந்த மாதிரி ஸ்டேஜில் இறக்கி வச்சா தான் நமக்கு கரெக்டாக திக்காயிடும், இல்லைன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ லாஸ்டில் நம்ம நெய் வந்து ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுட்டு கிண்டிட்டு இறக்கிடலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் டேஸ்ட் பண்ணுறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.